Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க டீன் ஃபீஸ் வச்சு சுவையான அதுவும் ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க இதை பர்த்டே பார்ட்டிஸுக்கு ஈஸியாக செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் காலை உணவு மாலை உணவாகவும் இதை நீங்க செய்யலாம். வாங்க அது என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 3-4 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நான் அன்சால்ட்டட் பட்டர் 2 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே நான் இதில் டீன் ஃபிஷ் அதை நல்லா உதிர்த்தி சேர்த்துக்கொள்கிறேன். முள்ளுகள் எதுவும் இல்லாமல் உதிர்த்தி சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமாக கையால் இதை நாங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் லாஸ்ட்டாக 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கொள்ளலாம். அவ்வளவுதான், இது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்து கொள்ள முடியும். இதை நான் இப்போ பிரெட் ஸ்லைஸில் இந்த மாதிரி நல்லா பரப்பிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சு நீங்கள் அதை பரப்பிக்கொள்ளலாம். இந்த மாதிரி பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு பிரெட் ஸ்லைஸால் இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அதில் ஓரங்களை கட் பண்ணி நீங்கள் இதை சாண்ட்விச் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவாகவோ இரவு உணவாகவோ நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டிஸுக்கும் நீங்கள் இதை செய்யலாம். மிகவும் சுலபமான ஒரு ரெசிபி இது. ஆனால் இது வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் டீன் ஃபிஷ்ஷுக்கு பதிலாக முட்டை சேர்த்து கூட பண்ணலாம். முட்டையை நல்லா ஹாட் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த டீன் மீன் வேர்மெண்டாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். டூனா, மெக்கரல் எல்லாமே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்கள். குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்களாக இருந்தால் காரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.